ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பிரியாணியும் தால்சாவும் ஒரு 10 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் வந்து 3 ஸ்பூனு போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து நெய் வந்து 1.5 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். நெய் போட்டோன்னா டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5 கிராம்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் ஒரு 6 பட்டை பூ, அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், அப்புறம் பிரியாணி ஒரு 3, சரிங்களா? இது வந்து அரை உலக்கு, சரிங்களா? அரை உலக்குக்கு போட்டு கொஞ்சம் நல்லா வந்து இதாகணும். எண்ணெயில் இது வந்து கொஞ்சம் நல்லா குடித்தாதான், இது கொஞ்சம் வெந்தாதான் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரியாணி ஸ்மெல் நல்லா வரும். இதோட கொஞ்சம் ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறோம், சரிங்களா? இது நல்லா கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சாதான் நல்ல பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனை வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் தான், ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்குறப்பயே நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டோன்னா வேகமாக வெந்துடும். அதுக்காக தான் வந்து வெங்காயம் வேகிறப்பயே வந்து கல்லுப்பு கொஞ்சம் போடுவாங்க, கொஞ்சம் வேகமாக வேகிறதுக்காக. கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். 3 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். அப்புறம் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொஞ்சம் வந்து வேகணும். இதோட வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 கரண்டி போட்டுக்கிறோம், சரிங்களா? அதாவது 2 ஸ்பூனு போட்டு இதோடையே வந்து நல்லா வந்து வேக விட்டுறணும். இதை நல்லா ஒதுக்கணும். கொஞ்சம் இந்த தக்காளியில் நல்லா மசாலா, அப்போ தான் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து. அடிக்கடி வந்து பிஞ்சி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி பொடி, வீட்டில் நாங்கள் செஞ்சது. இந்த ரெசிபி வேணும், இந்த பிரியாணி பொடி மசால் வேணும், ரெசிபி வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து போடும். ஒரு 3 ஸ்பூன் வந்து பிரியாணி பொடி நாங்கள் ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். நம்ம எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டோம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அது இது நிறைய போட்டோம். ஆனால் பார்த்தீங்களா, வெந்ததும் நல்ல ஒரு கூட்டு மாதிரி நல்லா இட்டுண்டாயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தான் வேறு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட இதை கொஞ்சம் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது, நல்லா தெரியாது, கூட்டு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொடிக்கணும். ஒரு 8 நிமிஷமாவது நல்லா வந்து குக் ஆகும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்ல ஒரு கூட்டு மாதிரி வரணும். இப்போ தக்காளி தொக்கு வச்சோன்னா எப்படி இருக்கும், நல்ல ஒரு தொக்கு மாதிரி நல்ல மசிஞ்சு எல்லாம் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு வரணும், ஒரு டேஸ்ட்டு மாதிரி வரணும். அப்படி வந்தால் தான் பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்களா, எண்ணெய் அழகாக அழகாக ரொம்ப அழகாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி
நல்லா வந்து கிண்டி விட்டுருவோம். இது நல்ல ஒரு தொகுப்பு வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியாது அது டேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம மட்டன் வந்து அடுப்பில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மட்டனை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். அதாவது என்ன ரேஷியோனா மட்டன் வந்து 1/2 கிலோ இது எடுத்துருக்கோம். அதே மாதிரி 1/2 கிலோ வந்து சீரக சம்பா அரிசி இதுதான் சரிங்களா. மட்டன் நல்லா போட்டு இந்த மசாலோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலோட அந்த கறி வந்து நல்லா வந்து சேரணும். இதோட வந்து நம்ம வந்து தயிர் வந்து ஒரு 2 கரண்டி அதில் 2 கரண்டி ஊற்றிக்கணும். சின்ன கரண்டியை ஊற்றிட்டு அதையும் வந்து வந்து கிண்டி விட்டுருவோம். அது எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுருவோம். கறி வந்து வந்திருக்காது, அதனால் வந்து குக்கரில் வந்து 1-2 விசில் வந்து வேக வச்சுக்கணும் கறி மட்டன். விசில் வர சமயத்தில் நம்ம தாள்சாக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து துவரம் பருப்பு கடலை பருப்பு சம அளவு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 1-2 தக்காளி 1-5 கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் 1-10 கருவேப்பிலை கொத்தமல்லி மஞ்சள் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சள் 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து 1 பச்சை மிளகாய் வந்து 4 பச்சை மிளகாய் சரிங்களா. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து குக்கரில் 1 விசில் வச்சுக்கணும். இது கூட வந்து நம்ம வந்து புளியும் சேர்த்து ஊற்றிக்கலாம். இல்லை விசில் வந்த பிறகு புளி சேர்த்துக்குவாங்க புளி நாங்கள் அப்படின்னு சேர்ப்போம் அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நாங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ இதுலேயும் வந்து புளி வந்து எலுமிச்சப்பழம் சைஸ் புளி வந்து ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக. இப்போ வந்து கறி வேக வச்சுருந்தோம். இப்போ வெந்துருச்சான்னு வந்து முதல் செக் பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து இது கூட வந்து அரிசி போடணுன்னா நம்ம அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணியை வந்து இங்கே ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஆனால் வந்து கறி இன்னும் வேகலை சரியாக 1/2 வேக்காடு வெந்திருக்கணும். காரம் வந்து கலவைக்காக தான் வந்திருக்கு. அதனால் வந்து இன்னும் 3 விசில் வந்து வச்சுருக்கோம். எடுத்தாச்சு 3 விசில் வச்சு இப்போ கொஞ்சம் நல்லா வந்து கறி வந்து கொஞ்சம் நல்லா வந்து வெந்திருக்கு. 1/4 வேக்காடு வெந்துருச்சு. இந்த 1/4 வேக்காடு வெந்துருச்சுன்னா போதும், எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். இதோட வந்து 1/2 லெமனை வந்து இதோட வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். பிழிஞ்சு விட்டு கடைசி சமயத்தில் வந்து 1 நெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமனு நெய் அப்புறம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கடைசி சமயத்தில் போட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் சரிங்களா. இது நல்லா வந்து லெமன் போட்டு கொண்டு விட்டு அடுத்து வந்து அரிசி நம்ம சீரக சம்பா வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் விட்டுக்கணும். இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அரிசியெலாம் போட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது பிரியாணி எப்பவுமே செய்கிறப்ப உப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் பிரியாணி நல்லா. இப்போ வந்து மூடி வச்சு 1 விசில் விட்டுருணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தாள்சா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நீங்கள் நாங்கள் முன்னாடியே வந்து புளி சேர்த்துட்டோம், அதனால் வந்து நீங்கள் வந்து பின்னாடி புளி சேர்க்குறவங்களா இருந்தால் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தாள்சா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. தாள்சாவில் வந்து பருப்பு வேக வைக்கிறப்பயே நாங்கள் வந்து தாள்சானாலே எலும்பு கொஞ்சம் போடுவாங்க, எலும்பு போட்டு வந்து வேக வச்சுக்கோம். நீங்கள் வந்து எலும்பு போடாமல் எலும்பு இல்லைன்னா சும்மா இந்த மாதிரி கூட நீங்கள் தாள்சா எம்டி தாள்சா வந்து வச்சுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எலும்பு போட்டு வந்து சேர்த்து வேக வச்சுருக்கோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி தண்ணி பார்த்துடலாம். பிரியாணியே வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து
ஒரு பாய் வீட்டி பிரியாணி மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அந்த மட்டன் பீஸஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட வந்து சைடிஷ்க்கு வந்து என்ன வச்சுக்கோன்னா, நம்ம தால்சா ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த தால்சா வந்து ஊற்றிக்கிறோம். அப்புறம் காலையில் செஞ்சுருந்தோம் அந்த ஈரல் கிரேவி செஞ்சுருந்தோம், அதுவும் வச்சுருக்கோம் சைடிஷ்ஷாக. ஸோ இது மூணுக்கும் காம்பினேஷன் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒரு தலப்பாக்கட்டி ஸ்டைல் வந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.